ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று மே மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிகளுக்கும் பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. மற்றபடி அஸ்வினி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று வியாபாரங்களில் நல்ல புதிய மாற்றங்களும் வருமானங்கள் பெருகுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு ஏற்றமான நாளாக இருக்கும். பிறந்த வீட்டாலும் நன்மைகள் உண்டு. சகோதர சகோதரிகள் ஒற்றுமை ஓங்கும். இன்றைய தினத்தில் மேஷராசி அன்பர்கள் விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்பு. ஆலயத்திற்கு வெள்ளம் தானம் செய்தால் மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகுந்த நல்ல செய்திகள் வருவது மற்றும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலவுவது, உறவினர்கள் வருவது, உறவினர்களினுடைய முக்கியமான சில சுப காரியங்களில் கலந்து கொள்வது, இது போன்ற நிகழ்வுகள் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களின் உதவியால் இன்று கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் வழி பிறக்கும். முருகப்பெருமானை வணங்கி இன்று நாளை தொடங்க இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியான நாளாக அமையும். நண்பர்களின் உதவி மற்றும் உறவினர்களின் உதவியுடன் இன்று உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரும். சொத்து விவகாரங்களில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். பெற்றோர்களினுடைய உடல் நலனில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உறவினர்களினுடைய ஆதரவோடு இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும். இன்று நீங்கள் விநாயகரையும் முருகனையும் வணங்குவது சிறப்பு. கடகராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இந்த நாள். கடகராசி அன்பர்களுக்கு சந்திரனினுடைய சஞ்சாரம் இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு மன ஒற்றுமையும் நிம்மதியும் கொடுக்கும். இன்றைய தினத்தில் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றமான நாளாக இருக்கும். பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் இந்த நாளில் நீங்கள் செய்தால் லாபங்களை பெறலாம். இன்று சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்கி 2 நபர்களுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. சிம்மராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு விதமான ஒரு முன்னேற்றத்தை தரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். இன்றைய தினத்தில் சிம்மராசி அன்பர்கள் விநாயக பெருமானை வணங்குவது சிறப்பு. பெண்களுக்கு குறிப்பாக நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இன்றைய தினம் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் தரும். பைரவருக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு. கன்னிராசி நேயர்கள் நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு சற்று ஓட்டமும் நடையுமாக இருக்கிற நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலையும் வெற்றி கிடைக்கும். காதலர்களுக்கு சற்று ஏமாற்றமான நாளாக அமையும். இன்றைய தினத்தில் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து ஆலயத்திற்கு சென்று வர இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமையும். இன்று வியாபாரத்தில் நல்ல மாற்றங்களை பெறுவீர்கள். கூட்டு தொழில் முயற்சி வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் இருந்து வந்த கோர்ட் விவகாரங்கள், போலீஸ் ஸ்டேஷன் விவகாரங்கள், இது போன்ற விஷயங்களில் இன்று நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம். பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். இன்று சகோதர சகோதரிகளிடையே ஒற்றுமை இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டியது பைரவரையும் மற்றும் வீரபத்ரருக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு. விருச்சிகராசி நேயர்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. விருச்சிகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். ஒரு சிலருக்கு இந்த தூக்கமின்மை என்பது மாறி வெற்றி நடை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கூட்டு தொழில் முயற்சியும் வெற்றி அடையும். இன்றைய தினத்தில் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்வது சிறப்பு. தனுசு ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கூட்டு தொழில் முயற்சி வெற்றி அடையும். முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. மகர ராசி நேயர்கள் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் தீரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் தீர்வதற்கும் கோர்ட் பிரச்சனைகள் தீர்வதற்கும் இந்த நாள் ஏற்றது. பைரவருக்கு தீபம் ஏற்றி நாளை தொடங்க இந்த நாள் நல்ல நாள். வியாபாரங்களும் பெருகும்.
கும்பராசி நேயர்கள், இன்றைய தினத்தில் கும்பராசி நேயர்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள், ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். குடும்பத்தில் ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கும் தெய்வ சிந்தனைகளில் ஈடுபாடு செய்வதற்கும் இன்றைய தினம் ஏற்றது. கும்பராசி அன்பர்களுக்கு, பெண்களுக்கு முக்கியமாக இன்று கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அன்யோன்யமும் சந்தோஷமும் இருக்கும். மீனராசி நேர்கள், பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாட்களாக உங்களுடைய நண்பர்கள் மூலமாக வரவேண்டிய பண பாக்கிகள் மற்றும் குடும்பத்திற்கு வரவேண்டிய சொத்து விவகாரங்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீர்க்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய தினத்தில் மன நிறைவும் மற்றும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு மன திருப்தியும் ஏற்படும். விநாயக பெருமானின் அருளோடு இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.